மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் இந்தியாவில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்புக்கான உயிரி தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு BioE3 கொள்கையை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவின் மூலக்கூறுகள் ரசாயன தொழில்களால் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றின் பெரும்பான்மையானவை மாசுபடுத்தும் பெட்ரோ கெமிக்கலில் தொழிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவை நுண்ணுயிர் பெறப்பட்ட வடிவங்களாக அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் இவை அனைத்தும் உயிரியல் தொழில்நுட்ப வளங்களிலிருந்து தயாரிக்கப்படும். மேலும் புதிய தொழில்நுட்பங்கள் உயிரியல் செயல்முறைகளையும் பயன்படுத்தப்படும். மேலும் கழிவு பொருட்கள் குறைப்பது, மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்துவது, மறுசுழற்சி செய்வது, உயிரியல் அடிப்படையிலான இரசாயனங்கள் வேளாண்மையில் பயன்படுத்துவது, கடல்சார் உயிரினம், பசுமை வளர்ச்சி மற்றும் பரிமாற்றத்தக்க ஆற்றல் உற்பத்தி அதிகரிப்பது, பிளாஸ்டிக் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதற்கான அளவிடக்கூடிய உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்ளிட்டவை இதன் நோக்கமாகும். மேலும் BioE3 கொள்கை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அறிவியல் அறிஞர்கள் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் கூறுகையில், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னொன்று வந்து கரியமில வாயு கேப்சர், அதாவது கார்பன் கேப்சர்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, செல்களை பயன்படுத்தி அதை எப்படி நம்ம உணவு அதிலிருந்து உருவாக்குறது அப்படிங்கிறது. இன்னொரு ஏரியா வந்து இதுவரைக்கும் நம்ம ஆராயப்படாத கடல் மற்றும் விண்வெளி, அதிலிருந்து மரைன் ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் பயோடெக்னாலஜிங்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன நடக்கும்னா, ஆராய்ச்சி மூலியமாக இந்த விஷயங்கள் வந்து முன்னேற்றம் அடையும், ரெண்டாவது வந்து வேலைவாய்ப்பும் பெருகும். நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர் சயின்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் சப்போர்ட்டிங் திஸ் பாலிசி ஃபார் மெரீன் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. எப்படி இந்த பாலிசியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இதற்கு தேவையான தொழில்நுட்பம் கடல் வளத்தை, உயிர் வளத்தையும் மற்ற ஆழ்கடல் வளத்தையும் அளக்கிறதுக்கு உண்டான கருவிகளும் அதுக்குண்டான சாதனங்களும் தயார் பண்ணுறாங்க. இந்த சாதனங்கள் வழியாக உயிர் வளங்களை வந்து ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற நன்மைகளை கொண்டு வந்துட்டு அது எப்படி வந்துட்டு பயோடெக்னாலஜி வழியாக இதை எப்படி சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரக்கும் வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துக்கும் இதை நம்ம வந்துட்டு தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நேஷனல் இன்ஸ்ட் ஓஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுறாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.